அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலையை தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான மற்றும் தேவையான ஒரு தகவல் என்னென்னா, தனுவாஸ் 2023-24 அகாடமிக் இயருக்கு செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணிவிட்டு சாய்ஸ் பில்லிங், லாக்கிங், இன்டர்னல் கவுன்சிலிங், ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய ரிசல்ட்டு நாளைக்கு வருது. எப்போ வருது, என்ன வருது, எப்படி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தகவல் எல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அது அப்டேட்டில் தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அதில் வந்து ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது, பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்டர்னல் கவுன்சிலிங் அண்ட் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் ரெண்டும் ஒன்று தான். அதனுடைய டீட்டெயில் பார்த்தோம்னா, ஸோ நமக்கு 13ஆம்தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணி 15ஆம்தேதி கொடுத்துருந்தாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் 20ஆம்தேதி, அதாவது நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். வழக்கமாக தனுவாஸில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும், பட் இந்த தடவை அதுவும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ 10 மணிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நாளையிலேருந்து டவுன், இவங்க டைம் சொல்லாமல் நாளையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 20/9/2023 ஆன்வர்ட்ஸ் வெனஸ்டே இது ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ரீஅலாட்மெண்ட் அண்ட் அந்த இன்டர்னல் கவுன்சிலிங் சொல்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை, ரீஅலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு அது வச்சுருங்க. அவங்களுக்கு காலேஜ் இன்ஃபர்மேஷன், இன்டிமேஷன் கொடுத்த பிறகு போய்ட்டு ஜாயின் பண்ணணும். அப்போ போனால் போதும், அந்த காலேஜுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் மற்ற டீட்டெயிலாக அனுப்பி வச்சுருவாங்களாம். அடுத்த கேட்டகரி ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அகாடமிக் அண்ட் வொக்கேஷனல் பார்த்தோம்னா, இதுதான் இந்த ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறத விட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டிங்க, இந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடைக்கிறது. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் யாருக்குன்னா, இந்த வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தாங்க. வெயிட் லிஸ்ட் அவங்களுக்கும் இந்த 20ஆம்தேதி தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து அவங்களுக்கும் இதே டைம் தான். கண்டிப்பாக இது வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் வரும்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ், இமெயில் ப்ளஸ் வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா, அவங்க இந்த ரெண்டு கேட்டகரியுமே இருக்காங்க இல்லையா, ரீஅலாட்மெண்ட் அண்ட் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட். பட் இந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு 21ஆம்தேதியிலேருந்து 6/10/2023 அந்த டைம் வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த காலோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு 21ஆம்தேதியிலேருந்து 6ஆம்தேதிக்குள்ளார போய்ட்டு ஜாயின் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் பர்சனோட என்ன காலேஜ் அலாட்டாக இருக்கோ அந்த காலேஜுக்கு போகணும். அடுத்ததாக பிடெக் கோர்ஸை பார்த்தோம்னா, ஃபுட் டெக்னாலஜியில் எதுவும் கிடையாது. டைரி அண்டு போல்ட்ரி டெக்னாலஜி இது ரெண்டுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்டு. அதில் இந்த இன்டர்னல் கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா பாருங்களேன், செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு 13-15 தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு 20/9 நாளையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான தகவல். வேறு என்ன டீட்டெயில் பார்க்கலாம், இவங்களுக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 21-6/10 வரைக்கும். ஆக இதிலேருந்து என்ன விஷயம்னா, இன்னொரு விஷயம், எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு 6 அக்டோபர் வரைக்கும் பாசிபிலிட்டி கிடையாது, இல்லை அப்படின்றதான் தெரிய வருது. 6 அக்டோபருக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. பட் அதை நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து. அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள், மற்ற விஷயங்களும் பேசுவோம். தேங்க்யூ.